புண்ணுங்கல்லாம் அதுக்கு வந்து அவர் ஸ்டாலின் சொல்லிக்கிறாரு 60,000 ரூபாய் பணமும் ஒரு பவுன் தங்கமும் புது செய்யறாங்க ஒரு கல்யாணம் வச்சுக்கிட்டு தேர்தல் பாகுபலிங்க சொல்லுவாங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஜாதி வெறி ஜாதி துவேஷம் இது வந்து வேற யாரும் சொன்னா விடுவாங்களா அதுதான் அதுல மட்டும் அவர் சேர்த்தாரா பாருங்க இசை வேளாண் சேர்த்தாரா இல்ல உடையாறு சேர்த்தாரா இல்ல என்ன ஒருத்தர் அது அது மூணு மட்டும் ஒதுக்கிட்டாரு யாரு கிறிஸ்டின் சேர்க்கல முஸ்லீம் சேர்க்கல கிறிஸ்டின் சேர்த்துக்கல முஸ்லீம் சேர்க்க எல்லாம் மொத்தத்தான் சேர்க்கணும் எல்லா ஜாதி அப்படி சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல இவரு அது மூணையும் நானே ஒதுக்கிட்டாரு அவர் இசை வேளாளர் அதையும் ஒதுக்கிட்டாரு ஒட்டையாளர் அதையும் ஒதுக்கிட்டாரு முஸ்லீம் ஒதுக்கிட்டாரு கிறிஸ்டின் ஒதுக்கிட்டாரு சரி இந்த கருப்பு கூட்டம் எல்லாம் வெளியே வந்துட்டோம் வந்துட்டு 1000 வளர் தொகுதியில் வந்து நிக்கிறார் பாருங்க மோகன் ஆறு பேரு இல்ல இவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல இவங்களையும் நம்ம சரியில்லை இவங்க கரெக்டா இருந்தா ஏன் அவங்க எப்படி பண்றாங்க அந்த இந்துக்கள் அதுதான் அந்த மாதிரி ஏதாவது இந்துக்கள் ஒன்னா சேர்ந்தாலும் இப்ப மட்டும் வந்துட்டான்னு வச்சுங்க டிஎம்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அழிச்சுடுங்க இந்துக்கள்லாம் ஒன்னா சேரணும் நானும் நிறைய பேர் சொல்றேன் என் மச்சானுக்கே தெரியல குந்துப்பேட்டை பக்கம் பிள்ளையாருக்கு போறது பாருங்க கும்பலபுர நிக்கிறாரு பாருங்க ஆக என் மச்சான் கிட்ட சொல்றேன் எங்க மச்சான் பையன் சொன்ன அப்பா கொட்டி கிட போயிருக்கேன் எங்க டிஎம் கொட்டி கிட போயிருக்காரு சொல்றான் சண்ட போடுறேன் நீ போய் அந்த கட்டிக்கு பண்றிய நல்ல பொண்ணு வச்சிருக்கேன் நீ பொண்ணு கட்டி கொடுத்துக்க இப்படியே போனாங்கன்னா புரியல எங்களுக்கும் புரியாம இருக்காங்களா கோயில் பாடி கிடக்குது சிலைக்கு போய் அபிஷேகம் பண்ணி பூ போட்டு வந்திருக்காரு அப்பதான் போட்டு வந்து சரி சரி உள்ள கேமரா எடுத்து போய் பத்து பையன் போட்டு வந்து வரும்போது அப்படி எல்லாம் எவ்வளவு கோவில் வீணா கிடக்குது நம்ம இந்து கருப்பு சொல்றாங்க ரமணாச்சி அவரை ஒன்று பேசி ஆமாஜி சரிஜி கவலைப்படாங்க எல்லாம் மாறும் நமக்கு விடிகாலம் வரும் கவலைப்படாங்க